ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் கலைமகள் தமிழ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா குழந்தைங்க வாலில் கிறுக்கி வச்சுருப்பாங்க அதை எப்படி எரேஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம கொடுக்குற ஒரு டிப்ஸு ஈஸியாக எரேஸ் பண்ணலாம் பேரண்ட்ஸ் அம்மா வந்து டென்ஷன் ஆக வேண்டாம் குழந்தைங்க மார்க்கர் அழைக்கிறனாலும் சரி பென்னு பென்சில் கிரான்ஸ் எதுலுக்கு இருக்குனாலுமே இனிமேல் நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்க ஈஸியாக அதை எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படிங்கிறத இன்றைக்கி நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு இது வந்து எப்படி ரிமூவ் பண்ணுறங்கிற ஐடியா உங்களுக்கு கிடைக்கும் ஸோ யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கூடவே பெல் ஐக்கான் இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் கம்மிங் வீடியோஸ்லாம் உங்களுக்கு ரிசீவ் ஆகும் இதை எரேஸ் பண்ணுறதுக்காக என்னென்ன திங்ஸ் வேணும் அப்படின்னா கோகோனட் ஆயில் எந்த கோகனட் ஆயில் இருந்தாலும் ஓகே தான் நான் பேராஷூட் எடுத்திருக்கேன் விம் ஜெல் விபூதி திறனீ சொல்லுவலா அதுதான் காட்டன் பஞ்சு இவ்வளோதாங்க இதை வச்சு நம்ம இதை அரேஸ் பண்ண போகிறோம் அதை துடைக்கிறதுக்கு ஒரு கிளாத் எடுத்துப்போம் அவ்வளோதான் வேறு எதுவும் இல்லை இந்த நாலு திங்ஸை வச்சு நம்ம ஈஸியாக வாலில் இருக்கிற மார்க்ஸ்லாம் ஈஸியாக ரிமூவ் பண்ணலாம் ஸோ பேரண்ட்ஸ் ஸோ மெயினாக மதர்ஸ்க்கு தான் இது ஹெல்ப்பாக இருக்கும் குழந்தைங்க கிறுக்கி வச்சுட்டாங்கன்னு ஒவ்வொரு டென்ஷன் ஆகிறது நம்ம தான் அது எப்படி எரேஸ் பண்ணுறதுன்னு கஷ்டமாக இருக்கும் இனிமேல் குழந்தைங்களும் என்ஜாய் பண்ணட்டும் நீங்களும் ஈஸியாக எரேஸ் பண்ணிக்கலாம் ஒரி பண்ணாதீங்க இது பாருங்கள் க்ரையான்ஸால் நானே இதில் கிரிக்கிருக்கேன் என் பையன் கிருக்குனாலும் நான் எரேஸ் பண்ணிவிடுவேன் ஈஸியாக அரேஞ்ச் பண்ணிவிடுவேன் நான் டென்ஷன் ஆக மாட்டேன் ஃபஸ்ட்லெலாம் நான் டென்ஷன் ஆனேன் அப்புறம் எனக்கு இந்த டிப்ஸ் தெரிஞ்சதுக்கப்புறம் நான் வந்து இதை ஈஸியாக எரேஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுனால குழந்தைய டென்ஷன் படுத்த மாட்டேன் நானும் டென்ஷன் ஆகிறதில்ல என் பையன் நல்லாவே கிருக்குவாங்க நானும் டென்ஷன் அவங்கள இது சொல்ல மாட்டேன் இந்த க்ரையான்ஸை எப்படி நம்ம ரிமூவ் பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இப்போ செஞ்சு காமிக்கிறேன் வாங்க இதுக்கு ஒரு காட்டன் ஒரு காட்டன் பஞ்சில் நம்ம கோகனட் ஆயில் இருக்கு இல்லையா அந்த கோகனட் ஆயில் எடுத்துகிட்டு காட்டன் பஞ்சில் காட்டனில் டிப் பண்ணிக்கணும் கோகனட் ஆயில் ஒரு ரெண்டு ட்ராப் கூட ஓகே நீங்கள் எந்த அளவுக்கு காட்டன் எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு எந்த அளவுக்கு பசங்க இங்கே கிரிக்கிருக்காங்கிறது தெரியும் இல்லையா நாங்கள் சும்மா நான் ஒரு டென் லைன்ஸ் தான் போட்டிருக்கேன் உங்களுக்கு காமிக்கணுங்கிறதுக்காக நீங்கள் அந்தளவுக்கு காட்டன் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு ஆயிலை டிப் பண்ணிவிட்டு எந்த இடத்துல க்ரேயான்ஸ் இருக்குதோ அந்த இடத்துல அழகாக தொடைச்சிட்டிங்க அப்படின்னா அங்கே பாருங்கள் உங்களுக்கு நல்லாவே தெரியும் அந்த மார்க்ஸ் ரிமூவ் ஆகிறது அழகாக தெரியும் பாருங்கள் இதுக்கு நீங்கள் ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து தேக்கி தேவையில்லை நீங்கள் லைட்டாக தேய்ச்சாலே போதும் ஈஸியாக அது ரிமூவ் ஆகிடும் பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக ரிமூவ் ஆகுதுன்னு இதை நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக இது ரிமூவ் ஆகும் அதுக்கப்புறம் நீங்கள் குழந்தைங்கள மாட்டீங்க குழந்தைங்களும் ஃப்ரீயாக என்ஜாய் பண்ணட்டும் இது வந்து மேக்ஸிமம் ம மதர்ஸ்க்கு தான் இது டென்ஷன் ஆகும் வால் இது மாதிரி கிரிக்கிட்டாங்க அப்படின்னா நம்ம தான் அதிகமாக டென்ஷன் ஆகும் எப்படி அதை வந்து எரேஸ் பண்ணுறது அப்படின்னு வாழை அசிங்கப்படுத்திட்டாங்களே நினைப்போம் குழந்தைங்க கிறுக்கல் கூட அது ஒரு சுவர் சித்திரம்தான் இனி அவங்க கிறுக்குனாலும் நீங்கள் கவலைப்படாதீங்க நம்ம எரேஸ் பண்ணலாம் நமக்கு டிப்ஸ் கிடச்சிருச்சு இந்த டிப்ஸை நான் ரொம்ப நாளைக்கு ட்ரை பண்ணியிருக்கேன் என்னென்னவோ ட்ரை பண்ணேன் பட் என்னால் எரேஸ் பண்ண முடியல ஃபைனலி இதை நான் ட்ரை பண்ணேன் கண்டி இதுக்கு நல்ல ரிசல்ட் இருந்துச்சு பெயிண்ட் ரிமூவ் ஆகாது வால் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் புது வால் மாதிரியே நம்ம பெயிண்ட் அடித்த மாதிரி இருக்கும் தொடச்சிட்டோன்னா இப்போ க்ரெயின்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆகிடுச்சு விம் ஜெல் ஒரு ட்ராப் விட்டு ஒரு ஸ்பாஞ்சால் தண்ணியில் டிப் பண்ணிவிட்டு அதை தொடச்சி எடுக்கிறோம் இது எதுக்குன்னா அந்த ஆயிலை ரிமூவ் பண்ணுறதுக்கு தான் வாலில் ஆயில் இருக்கு இல்லையா அதை ரிமூவ் பண்ணிட்டோன்னா ஃப்ரெஷ் ஆகிடும் பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு நியூ வால் மாதிரியே இருக்குது பாருங்கள் நமக்கு இருக்கிறதுக்கு முன்னாடி எப்படி வால் இருந்துச்சோ அதே மாதிரி அந்த சுவர் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் இந்த டிப்ஸ் கிடைச்சதும் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது இந்த டிப்ஸ் நான் யார்கிட்டையும் கேட்கல நானாகவே ட்ரை பண்ணேன் அதனால தான் எல்லாருக்கும் ஷேர் பண்ணணுங்கிற ஒரே ரீசனுக்காக இந்த வீடியோஸ் நான் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள் ஒரு க்ளாத் வச்சு வைப் பண்ணிவிட்டேன் வால் பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த டிப்ஸு பெரிய யூஸ்ஃபுல்லாகவும் இருந்தது எனக்கு உங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு இப்போது மார்க்கரால் உங்கள் முன்னாடி ஃப்ரெஷ்ஷான வால்லே கிருக்கிறேன் அதையும் எப்படி ரிமூவ் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு லைவிலே காமிக்கிறேன் பாருங்கள் இது பர்மனன்ட் மார்க்கர் இந்த பர்மனன்ட் மார்க்கரை வச்சு நானே வாலில் சுவரில் கிருக்கிறேன் பாருங்க எப்படி இருக்கேன்னு கிரிக்கிட்டேன் இது எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் எல்லாத்துக்குமே அந்த நாலு திங்ஸ் தாங்க தேவை விம்ஜெல் ஆயில் காட்டன் விபூதி இதுக்கு விபூதி யூஸ் பண்ண போகிறோம் இது ஏன்னா கொஞ்சம் கஷ்டம் ரிமூவ் பண்ணுறது டைரக்டாக ஆயிலுக்கு ரிமூவ் ஆகாது ஸோ ஆயில் வச்சு நான் வந்து க்ளீன் பண்ணிட்டேன் க்ளீன் பண்ணிவிட்டு விம் விம்ஜெல்ல ஒரு ட்ராப் விட்டு ஸ்பான்ஜில் அதை திருப்பி லைட்டாக ஒரு வாட்டரில் டிப் பண்ணிவிட்டு அதை வாஷ் பண்ணுறேன் வாஷ் பண்ணிட்டோன்னா கிளியராக நம்ம துடைக்கிறதுக்கு நமக்கு தெரியும் நெக்ஸ்ட்டு காட்டன் எடுத்துகிட்டு ஆயில் ஒரு ஒரு ட்ராப் விடுவேன் அதில் ஒரு ட்ராப் விட்டுட்டு அந்த பிளேஸில் அப்ளை பண்ணுங்கள் அப்ளை பண்ணிவிட்டு விபதி இருக்கு இல்லையா அந்த விபதி எடுத்து எந்த லைன் ரிமூவ் ஆகணுமோ எந்த இடத்துல இருக்கணுமோ அந்த இடத்துல பண்ணுங்கள் பாருங்கள் உடனே ரிமூவ் ஆகுது நான் இதுக்கு ஸ்ட்ரைன் பண்ணி எதுவுமே நான் தேய்க்கலை எவ்வளோ ஸ்மூத்தாக தேய்க்க முடியுமோ அவ்வளோ ஸ்மூத்தாக தேய்க்கிறேன் ஃபேஷியல் பண்ணுற மாதிரி லைட்டாக தான் நான் அதை வந்துட்டு மசாஜ் பண்ணுற மாதிரி பண்ணுறேன் அது ஈஸியாக ரிமூவ் ஆகுது பாருங்கள் எவ்வளோ அழகாக ரிமூவ் ஆகுதுன்னு பெயிண்ட்லாம் அதில் ரிமூவ் ஆகவே ஆகாது அழகாக அந்த மார்க் மட்டும் மார்க்கரோட பர்மனன்ட் மார்க் பெர்மனண்ட் மார்க்கரோட அந்த மார்க் மட்டும்தான் ரிமூவ் ஆகும் அழகாக ரிமூவ் ஆகுது பாருங்கள் ரிமூவ் ஆயிடுச்சு பாருங்க ஃப்ரீயாக ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் அங்கே எங்கேயுமே அந்த லைன் தெரியாது விபதியை நல்லா தொட்டுக்கோங்க விபதியை நல்லா டிப் பண்ணிவிட்டு தேய்ச்சிக்க அப்படின்னா மார்க்கர் ரிமூவ் ஆகும் ரிமூவ் ஆகிடுச்சு அழகாக அதை வைப் பண்ணி எடுத்துருங்க எடுத்துகிட்டு அந்த ஆயில் போகிறதுக்காக விம் ஜெல்லில் லைட்டாக ஒரு ட்ராப் விட்டு வாட்டரை வச்சு ஃபுல்லாக வைப் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு கிளாத்தால் தொடச்சிடுங்க தொடச்சிட்டிங்கன்னா அங்கே எந்த ஒரு மார்க்கும் இல்லை பாருங்கள் உங்களுக்கு நல்லா தெரியுதா ஒரு மார்க்கு கூட இருக்காது சூப்பராக இருக்குது பாருங்கள் வால் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கா இப்போது நான் பெண்ணால் அதே மாதிரி கிருக்க போகிறேன் கிறுக்கிட்டு அதையும் எப்படி எரேஸ் பண்ணுறது அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஈஸியாக எரேஸ் பண்ணிடலாம் இதுவும் பால் பாயிண்ட் பென்னா பெண்ணால் கிரிக்கிருக்கேன் பெண்ணுங்கிறதுனால அதோடய மார்க் வந்து ஸ்லைட்டாக தான் தெரியுது அதுக்கும் சேம் தான் பாருங்கள் கோக்னட் ஆயிலை காட்டனில் டிப் பண்ணிட்டேன் டிப் பண்ணிட்டு பாருங்கள் ஒரு ஒரே ஒரு ஃபிங்கர் வச்சு தான் நான் தேய்க்கிறேன் அதிகமாக ஸ்டைன் பண்ணவே கிடையாது ஒரு ஃபிங்கரில் லைட்டாக வச்சு தேய்க்கிறேன் தேய்ச்சிட்டு கொஞ்சம் விபூதி எடுத்துக்கோங்க திருநீர் திருநீர் எடுத்துகிட்டு இந்த காட்டனில் டிப் பண்ணிவிட்டு அந்த இடத்துல தேய்ங்க லைட்டாக தேய்ங்க ஃபேஸ்க்கு எப்படி அப்படியே மசாஜ் பண்ணுவோமோ அந்த மாதிரி லைட்டாக தேய்ங்க லைட்டாக தேய்ச்சாலே ரிமூவ் ஆகும் உங்களுக்கு இது நல்லா தெரியுது நினைக்கிறேன் நல்லா ரிமூவ் ஆகுது பாருங்கள் இந்த டிப்ஸ் நான் க கற்றுக்கிட்டதும் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஈஸியாக ரிமூவ் பண்ண கற்றுக்கிட்டேன் இதை நான் எல்லாருக்குமே சொல்லிகிட்ருக்கேன் என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் பேபி யார் யார் வீட்டிலலாம் பேபி இருக்கோ அவங்க வீட்லலாம் இது கண்டிப்பாக இந்த டிப்ஸ் தேவைப்படும் பேபி இருக்கிற வீட்டில் கிறுக்கல் இல்லாமல் இருக்கவே இருக்காது எப்படி எரேஸ் பண்ணணும்னு நிறைய பேர் கன்ஃப்யூஸாக இருப்பாங்க ட்ரை பண்ணியிருப்பாங்க என்னென்னவோ கண்டிப்பாக பலன் கொடுத்துருக்குமான்னு எனக்கு தெரியல ஆனால் இது பெஸ்ட்டு டிப்ஸுங்கிறது மட்டும் நான் ஷோராக சொல்லுவேன் ஏன்னா நான் பல டிப்ஸ் இதை யூஸ் பண்ணியிருக்கேன் எதுவுமே எனக்கு வந்துட்டு ரிசல்ட்டு கொடுக்கல இது நானாக யோசித்து இப்படி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நான் ட்ரை பண்ணினேன் எனக்கு இது நல்ல ரிசல்ட்டு கொடுத்தது ஸோ ஹாப்பி எனக்கு இது எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் இது எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலையோ சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இது எல்லாேருக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் ஜெல்ல டிப் பண்ணிவிட்டு அந்த ஆயிலை ரிமூவ் பண்ணிடலாம் ஆயிலை ரிமூவ் பண்ணியாச்சு இப்போது ஒரு ஒரு கிளாத் வச்சு வைப் பண்ணிவிடுங்க வாலிஸ் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் உங்களுக்கு உங்களுக்கு இந்த டிப்ஸ் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும் அதையும் டச் பண்ணுங்கள் பார்க்க பார்க்க பாருங்கள்